வணக்கம். 2022 ஜூலை 24 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் வெற்றியடைந்த வெற்றியாளர் நமது சுரேஷ் அகாடமியில் படித்த வெற்றியாளர் வந்திருக்கிறாங்க. வணக்கம். உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்க. என் பேர் விஜய் சார். சரஸ்வதி நகர் பரமக்குடி பக்கத்துல. அப்பா பேர் செல்வம், அம்மா பேர் மணிமேகலை. ஸ்கூல் படித்தது பரமக்குடியில் கீழமிஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். காலேஜ் கோயம்புத்தூர் குமரூர் காலேஜ் படித்தேன் சார். கேஸ் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இந்த வெற்றி வந்து முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தவுடன் வந்து யாரிடத்தில் முதல்ல சொன்னீங்க, அது போக உங்களுக்கு மனநிலை எந்த நிலையில் இருந்தது? இங்கே பார்த்தோமே முதல்ல எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க சார். சரி, எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் எங்கள் அக்காட்டே எங்கள் அக்கா வீட்டில் சொன்னேன் சார். பார்த்தோன்னா ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கு, வேலை கடத்துச்சு, கன்ஃபார்மாக நிம்மதியாக இருந்துச்சு. அதே மாதிரி நமது சுரேஷ் அகாடமிக்கு எப்படி வந்தீங்க சார்? நான் வந்து கோயம்புத்தூரில் படித்தேன் சார். டிகிரி கோயம்புத்தூரில் படித்து நம்ம ஊருக்கு வரும்போது, இப்போ நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு அகாடமி சேரணும்போது, நம்ம பரமக்குடி நம்ம ஊரில் ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமி தான் இருக்குது. எங்கள் அக்கா முன்னாடி இங்கே இப்போ 10th படித்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே வெங்கட்குமார், இப்போ 177 எடுத்திருக்கேன். அவன் படித்து இப்போ இருந்தேன். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே சேரணுண்டா அப்படின்னு, நாங்கள் ப்ரோ சேர்ந்துடலாம் அப்படின்னு. இது வந்து நமது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க? அகாடமி பொறுத்தவரைக்கும் சார், ஏத்தி குரூப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் தான் மெயினாக. இங்கே டெஸ்ட் பேட்ச் நம்ம நிறையா எழுதினாலும் அங்கே போய் எழுதுன மாதிரியே தெரியாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, வெளியே விட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கலைமுருகன் சார், சுரேஷ் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கலைமுருகன் சாரோட யூடியூப் வீடியோஸ்னால் ஜிகேக்கு நல்லா ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. தமிழ் என்பது மிக முக்கியமாக சொல்கிறாங்க. தமிழுக்கு அவங்க எப்படி தயாரானீங்க? நம்ம 5 வருஷம் படிக்கிறதுனால பழைய புக்கு ஏற்கனவே படிச்சிருந்தோம் சார். திருப்பி புது புக்கு 2018 3 செட்டு மாற்றினாங்க, 19 3 புக்கு மாற்றினாங்க. அப்போ புது புக்கு படிச்சிருந்தோம். திருப்பி குரூப் 2 படிக்கும்போதே பழைய புக்கில் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டால் வந்து புது புக்கு பழைய புக்கு கணக்கு கிடையாது, சிலபஸ் தான் கணக்கு. சிலபஸ் மாறல. அப்போ வந்து நம்ம 14 புக்கு 6 to 12 வரை 14 புக்கையும் படிக்க முடியும். பழைய தமிழ் புக்கு 6 to 12, புது மேக்ஸிமம் 6 to 10, புது தமிழ் புக்கு 6 to 10. அதை தரவாக படிச்சுட்டே இருந்தோம் சார். ரிப்பீட்டிங்காக படிச்சுட்டே இருந்தோம். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பழைய புக்கில் வந்து நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. இந்த தேர்விற்கு நீங்கள் வந்து எந்த முறையாக தயாராகிங்க? தேர்வுக்கு தயாரானாலும் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபோக்கஸ் பண்ணேன் சார். அப்புறம் மேக்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிகே தமிழில் எப்படியாவது ஒரு 90க்கு மேலே 95 அடிச்சிருந்தோம். மேக்ஸில் ஒரு 20க்கு மேலே போட்டிருந்தோம். ஜிகே ஒரு 55-60 போட்டிருந்தோம். அந்த பிளான் தான் சார். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கணும் கரெக்டாக, அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் சார். தேர்வுங்கிற போது நீங்கள் வந்து இங்கே நடத்தின தேர்வுகளும் பயன்படுத்துனீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபாகவும் யூஸ் பண்ணீங்களா? இங்கே நடத்தின தேர்வு தான் சார் மெயினாக யூஸ் பண்ணேன். தேர்வு முடிச்சு எவாலுவேட் பண்ணும்போது நம்ம இந்த தப்புனா பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி தெரியும். ஒவ்வொரு தேர்வு முடிக்கும் போது இப்போ 200, 160, 60, 70 வரும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும் சார். சரி பரவாயில்ல, பாஸ் ஆகிருக்கு. போன முறை குரூப் 4 தேர்வில் வந்து 1 மார்க்கில் மிஸ் பண்ணேன் சார். 165 கரெக்டாக வந்து 166, 167 கிடச்சிச்சு. சரி அப்போ 1 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. அந்த 1 மார்க் எக்ஸ்ட்ரா இந்த டைம் 172 வந்துச்சு. 1 மார்க் போனதுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு இதாக இருக்கு. 1 மார்க்னால வந்து 4 வருடம். 2019 மே மா பிப்ரவரியில் கவுன்சில் நடந்துச்சு. 2023 மார்ச் ஆயிடுச்சு.
சார் போன 2019 குரூப் 4ல வந்து நான் 169 கொஸ்டின் போட்டிருந்தேன் சார். நான் போட்ட கவுன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க கிடச்சிரும் கம்யூனிட்டியில் ஜென்ரலில் நிறைய மார்க் எடுத்தவங்க கம்யூனிட்டி அவங்க எடுத்துட்டாங்க கம்யூனிட்டியில் கொஞ்சம் பின்னாடி வரவங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கவுன்சிலிங்கே பார்த்துட்டே இருந்தேன் கிடைக்குமா கிடைக்குமா கடைசியில் போக போக எனக்கு திங்கக்கிழமை கவுன்சிலிங் கேட்டு கொடுத்தேன் சார். சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு வேக்கம்புரம் இப்போ 65 நான் எடுத்திருந்தேன் 165 166 மேக்ஸிமம் கிடச்சிருச்சு 167 கம்ஃபர்டபுளாக கிடச்சிருச்சு. அப்போ அந்த ஒரு மார்க் மிஸ் ஆனது அடுத்த குரூப் 4 நடக்கவே இல்லை. இப்போ 2021 நடந்து 21 மார்ச் ஆயிடுச்சு 2019 பிப்ரவரியில் வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு. ஒரு மார்க்னால 3.5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 165 பாயிண்ட் எடுத்து இப்போ ஒரு 7 மார்க் எக்ஸ்ட்ரா 172 இப்போ தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களது அனுபவத்தை சொல்லணும். முதல்ல சிலபஸை நல்லா பார்த்துக்கணும் சார். சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின். அப்போ ஸ்கூல் புக்கு நல்லா தரவு படிக்கணும். இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் படிக்கிறோமோ சுகேஷ் சார் கூட அடிக்கடி சொல்லுவாப்பில் 10 புக்கை நீ படிக்கிற பிரச்சனை இல்லை, ஒரு புக்கை 10 டைம் படிக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த போல நம்ம ஸ்கூல் புக்கை முதல்ல மெயினாக படிச்சுக்கணும். அப்புறம் இவங்க மெட்டீரியல் சோர்ஸா என்ன சோர்ஸோ லிமிட்டடாக சோர்ஸை வச்சுட்டு படிக்கணும். அது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கணும். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசிலேயே நிறையா கொஸ்டின் இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டே போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் நம்ம அட்டன் பண்ணிட்டே இருந்தோம்னா நீங்கள் நம்ம எழுதுகிற மாதிரியே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசல்ட் பண்ணுறோம். பரவாயில்ல, சிறப்பாக பேசுனீங்க. சீமா வந்து நீ தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் ஒரு உந்துதலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஸ்டினை விட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு வந்து நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சொல்லணும். ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது நிச்சயம் ஒரு பயன்பாடாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்வுகளில் நல்ல ஒரு உயர் அதிகாரியாக நீங்கள் வந்து உண்மையான குறுப்போம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து வெற்றி வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி.